ஹலோ மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஜில் ஜோன். நான் உங்கள் கஜினி. இன்னைக்கு வீடியோவுக்கு இன்ட்ரோ நான் தான் கொடுக்க போறேன். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜில் ஜோன் வந்து ரேங்கர் மேட்ச் பிளே பண்ண போறாரு. ரேங்கர் மேட்ச் வழக்கமா போடுறது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்குவாட்ல பிளே பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த முறை வாழ்க்கையிலேயே முத முறையா சோலோ மேட்ச் விளையாடி வீடியோ எடுத்து போடுறாரு. தம்பி யார் நீ? நான் இருக்கிற இடத்துல நீ வந்து உன்பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஜில் ஜோன் சேனல்ல நான் தானா பேசுவேன். நீ யாரா கோமாளி புதுசா வந்து பேசிட்டு இருக்க? உனக்கு யாரா அங்க வேலை கொடுத்தது? கொய்யால வெளியா போடா மொட்டை தலையா. அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க. ரெண்டு பேருக்குமே இங்கே வேலை இருக்குது. ரெண்டு பேருமே இந்த வேலை செய்யணும். ரெண்டு பேருமே என்ன மரியாதையாக பார்த்துக்கணும். அதான் விட்டு என்னை கலாச்சிட்டேருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே தூக்கி போட்டுருவேன். பார்த்து உசாராக இருந்துக்காங்க. ஓகே மகளே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரில் லூட் அடிக்கிறதுக்காக வந்தேன். ஓகேவா? லூட் அடிக்கிறதுக்கு வந்து அப்படியே அங்கெல்லாம் லூட் அடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் அகாடமி பக்கம் வந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தருதலை என்ன வந்து பார்த்துட்டோம். ஆஹா, சரி, நம்ம உடனே ஊக்க அங்கே போட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா உள்ள ஓட்டேன். இவன் எங்கடா உள்ளா ஓடுறான், எதுக்கு ஓடுறானே தெரில. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் உள்ளா ஓடல, அப்படியே போய் சுற்றிட்டு வந்து இந்த இடத்துல நிற்கிறான்னு சொல்லி. ஆ, நாங்கள் சும்மா விட்டுருவோமா, போட்டு போலந்து கட்டேன்னு சொல்லி ஒரு குளோவில் போட்டேன். சரி, ரெண்டாவது குளோவில் போட்டு அவனை அடிச்சிடலாம்னு சொல்லி நானும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது குளோவில் எடுத்து அழுத்துறேன். குளோவலே விட மாட்டேந்து. ஆஹா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தே நான் போட்டு தள்ளியிருப்பான் மக்களே. எப்படியோ ஜோட்டா கேரக்டர் இருந்ததுனால உயிர் பொழைச்சேன், இல்லைனா எலிமிட் ஆகியிருப்பேன். எப்பா சாமி, ஆளை ஒழிச்சு போடுவாங்கடாப்பா இவனும் கூட இல்லாமல். எப்படியோ நான் ஜஸ்ட் மிஸ்ஸு ஜோட்டாவை வந்து எடுத்து போட்டு கெல்லி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஜோட்டா இருக்கட்டும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தா அவனுங்க அவன் மட்டும் காரணம் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கள் அடிக்கிறான். ஏடா உனக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு போறான் என் வாயா கலராத. சரி, அவன் வந்து மேலே இருக்கான். நம்ம மேலே ஏறும்போது அவன் படிக்கிறதுல நின்று நம்மளை போட்டு தள்ளிடுவான். அதனால இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்ன்றதுனால அங்கிருந்து அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆகி அப்படியே நம்ம வந்து வேறு இடத்துக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஒன்று இருந்துச்சு. அந்த பைக் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து இப்போ எந்த இடத்துக்கு பிளான்டேஷன் பக்கம் வந்துட்டேன். பிளான்டேஷன் பக்கம் வந்த பிறகு தெரிஞ்சு இங்கே ஒருத்தன் நம்மளை பார்த்து ஓடிடுறான். ஆஹா, இவனை சும்மா விட்டா நம்மளை போட்டு தள்ளிடுவான். சரி, அவன் நம்மளை பார்க்கறது முன்னாடி நாம் அவனை போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருக்கான்னு போய் தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான். ஆ, எங்கடா வாழை காணும்? ஓ, காம்பவுண்ட் இந்த பக்கம் வரீங்களா நீங்கள்? போடாங்க ஐயா. அஜ்ஜோ, ஏ நில்றா, என்னடா நீ, எல்லாம் உஷாராக இருக்கானுங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ப்ரீஸ் இருந்துச்சு. சரி, இதை தூக்கி அப்படியே போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அது பாட்டுக்கு லேக், பயங்கர லேக். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல நிற்கிறேன். எப்போ பாரு, அதே நான் அந்த ஃப்ளாஷ் ப்ரீஸ் யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு லேக் ஆகுது. அதை லேகுன்னு சொல்ல முடியாது, கேம் பக் தான். சரி, அது அப்புறம் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்டேட்டில். நாம் இப்போதைக்கே அந்த எனிமி எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு தேடுவோம். ஆ, அங்கே இருக்காங்க அவன், நம்ம அந்த பக்கம் தான் போய் அடிக்கணும் அவனை. சரி, ஓடிடுவோம். அவுட் ஆஃப் ஜோனில் போய் தான் அவனை அடிக்கணும் போல. சரி, இங்கேருந்து நின்று பார்ப்போம் எங்கே போகிறான்னு. டேய் டேய், என்னடா ஊரை விட்டு தப்பிச்சு ஓடுறேன், இப்படியெல்லாம் ஓடான் நான் சும்மா ஓட மாட்டேனே. இங்கே பாருங்கள், நான் எங்கே இருக்கேன் அவன் எந்த இடத்துல குளோவில் போடுறான். இவனை மாதிரி பெரிய பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து ரேங்க் ஏற்ற முடியும். சரி, இவனை மாதிரி ஒரு நாலு பேர் வருவானுங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே போவோம், எவனால் வந்துடுவானா? எவனும் இல்லை, போதைக்கு கொஞ்சம் ஜாலியாக போக வேண்டியது தான். நான் இந்த மேட்ச் வந்து எதுக்கு வந்தேன் தெரியுமா? சோலோவா? நான் வந்து ஒரு ட்ராப், ஐயோ ஏதாவது ஒன்று பேசும்போது தானே இவனுக்கு அடிக்கிறானுங்க, செத்த பயலுகளாம். சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்து மெடிக்கிட்ட போட்டுக்குவோம். நான் எதுக்காக இந்த மேட்ச் சோலோவில் வந்தேன்னா, நீங்களே வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ, அந்த ட்ராப்ஸ் அவங்களாம் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மறுபடியும் ஒருத்தான்டாண்டா வந்து நீ ஏற்கானுங்க, நான் எதனா ஒன்று பேசும்போது தான் வந்துடுறானுங்க. சரி, இந்த கிறுக்கு பையன் எங்கன்னா ஜோனுக்கு வெளியே நின்று அவன் பாட்டு நிற்கிறான். ஓ, ஃபஸ்ட்டு ஜோனா, அந்த தைரியத்தில் தான் சார் வெளியே நிற்கிறீங்க. இறாடே, எப்படி நீ இந்த பக்கம் வருவில்ல? அதை நம்ம போட்டு தள்ளிடுறேன். ஏ, இது வேற குளோவில் உழவே மாட்டேன், சனியம் பிடிச்சது போறா. ஐயோ, ஏன் ஓடிட்டான், தலை மட்டும் தெரியுது. ஏகேல அடிச்சிடலாமா? ஏகே ஓட்டண்டா. ஐயோ, இது வேற கண்ட நேரத்துக்கு என்னமோ ஆகுது. எந்த பக்கம் போனானே தெரியல. ஓ, மரத்தானதான் இருந்தியா நீ? தெரிஞ்சிருந்தா அப்பயும் ஏறி இருக்கே. தெரியும், அந்த பக்கம் வரான், நம்மளை அடிக்கலாம்னு சொல்லி பிளான் போடுறோம் போல. போடு, ஐயோ ஒரு சார் போல போடு. என்னடா அது, எம்பி பாட்டிக்கு வந்த சோதனை, ஒரு ஹெட்செட் கூட விளமாட்டேந்து அடிச்சு பிடி. சரி, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே பீம்சக்தி பக்கம் வந்தேன். பீம்சக்தி பக்கம் வந்த பின்னாடி தான் ஒருத்தன் அங்கேருந்து ஓடுறான். அவனை அடிக்கக்கூடாது, ஏன்னா இப்போ வந்து ஜோன் ஸ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அவனை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் குளோவல் போட்டுப்பான், அப்புறம் நம்மள ஜோனுக்குள்ளே வரவிடாமல் பயங்கரமாக அடிச்சு கொண்டுருவான். அதனால் நம்ம பிளான் படி ஃபஸ்ட் நம்ம ஜோனுக்குள்ளே போனோம். அதேமாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு குளோவல் தான் இருக்குது. அதனால் பீம்சக்தியில் இருக்கிற அந்த வெண்டிங் மிஷினில் நம்ம போய் குளோவல் வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குளோவல் வாங்கிடலாம், அதுக்கப்புறம் அந்த இனிமே போட்டு தள்ளிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வெண்டிங் மிஷின் கிட்ட போவோம். வெண்டிங் மிஷின் கிட்ட போகிறதுக்கே நான் சுற்றிட்டு போகிறேன், ஏன்னா அப்படி போனால் தான் அவன் வீடு வழியாகவே போக முடியும். நேராக ஓப்பனில் போனால் வச்சுக்கோங்களேன், அவன் என்னை பார்த்துட்டான்னா போட்டு தள்ளிடுவான். அதனால் கொஞ்சம் உஷாராக போயிடுவோம். இப்படி ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வரேன், அது கூட இங்கே வந்துட்டான். ஆஹா, நம்ம கதை முடிஞ்சிடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன், ஓடுற மாதிரி ஓடி திருப்பி அடிச்சிருவேன். இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். சோலோ மேட்ச்சில் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களை துரைச்சிட்டு அவன் வருவான், நீங்கள் திருப்பி அடிச்சு அவன் செத்துருவான். சரி, 9 குளோவில் கிடச்சிருச்சு அவங்ககிட்ட, இதுக்கு மேலே நம்ம வெண்டிங் மிஷின்லாம் போக தேவை அப்படின்ட்டு வந்தால், நான் பாட்டுக்கு 7 தான் போயிட்டு வந்தேன். இந்த இலவ இடத்தவன் எங்கேருந்து என்ன அடிச்சானே தெரில, அவன் பாட்டு ஒரு அடி அடிச்சிட்டான். ஸ்னைப்பரில் 150 போயிடுச்சு.
நானும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்தேன். இந்த இடத்துல அவ்வளோவும் யாரும் தெரியல. நம்ம அப்படியே பீக்கு பக்கம் வந்தோம். பீக்கு பக்கம் வந்ததும் நமக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கிட் கம்மியாக இருந்ததுனால ஒரு ரெண்டு மெடிக்கெட் எடுத்துகிட்டு மொத்தம் வந்து 6 மெடிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். இப்படி போகும்போது தான் அந்த பெரிய வீட்டில் வந்து ஒருத்தன் போயிட்டு இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. சரி, அவன் கதையை முடிச்சிடலாம், இன்னொரு ஒரு கில் வரப்போகுது, அருமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக போயிட்டே இருந்தேன். மக்களே, போகும்போது தான் தெரியுது அந்த இடத்துல அவன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. சைடில் க்ளோவலெல்லாம் போட்டிருக்கானுங்க. அப்புடின்னா எங்கள் பெரிய டீம் இருக்கும். சி, இதெல்லாம் சோலோ மேட்ச் ஆச்சு, இல்லை இதில் டீம்லாம் இருக்காது. ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பானுங்க அப்படின்னு நினச்சேன். இவன் சரி இங்கேயே நிற்கிறான், இந்த பக்கம் வந்தால் போட்டு தெரியலான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன். அவனை இந்த பக்கம் வரல, சரி அவன் வர்றான், சரி அவனை துறையிட்டு போய் நான் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா அவன் பாட்டுக்கு வந்து க்ளோவல் போட்டுப்பான். இதுக்கு தான் இவன் க்ளோவலெல்லாம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது, அவனை மாதிரி இன்னும் ரைட்டில் இன்னும் ரெண்டு பேர் வந்து அவனை அடிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. ஆஹா, சரி இவனை கில் எடுத்துடலாம், இவன் இந்த பக்கம் தான் ஓடிடுவான் வீட்டுக்குள்ளே. போட் போட், ஐயோ ரீலோட் பண்ணி எடுத்துட்டு வேண்டியதான். போடுற டீங்க ஐயால ஓடு கழி பையன், என்ன ஓட்டம் ஓடுறான் பாருங்களேன். சரி அவனை போட்டு தள்ளிட்டு, சரி அவன் லூட்டை பொறுமை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்காங்க போட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து லூட் அடிச்சா அங்கே இருக்கவன் என்னை பார்த்துட்டான். சரி நம்ம க்ளோவில் போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் தெரியுது அவன் பின்னாடி நூரத்தை வந்து அவனை போட்டு போடுக்கிறான். அதேமாதிரி அந்த எல் ஷேப்பு, சாரி அந்த சிமெண்ட் வீடு இருக்குல்லங்க, அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரில, அந்த வீட்லேயும் ஒருத்தருக்கான். சரி இப்போ என்கிட்ட இந்த ஃப்ளாஷ் ஃப்ரீஸாக இருக்குது, அதை போட்டேன். வழக்கம் போல் ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் போட்டதும் கேம் வந்து பக் ஆகிடுச்சு. ஒரு ரெண்டு செகண்ட் நின்று அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்குள்ளே இருக்கிற அங்கே ஒரு எனிமி போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. நூறுத்தி பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கா. சரி நம்ம ஜோனுக்குள்ளே போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னிலர் மட்டும்தான் இருக்குது போல். ஆமாம், இன்னிலர் 5 மெடிக்கெட் இருக்குது. சரி நம்ம அதை போட்டுட்டு அப்படியே பொறுமையாக இருக்கும். சரி நம்மகிட்ட வந்து ஃப்ளாஷ் பேங்க் இருக்குது, அதை போட்டோம் கண்ணை அவுச்சு விட்டுறலாம்னு பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகலை. சரி கிரனேட் இருந்தால் கூட நல்லா இருக்கும், குக் பண்ணி போட்டிருக்கலாம். ஆஹா, ஏன்டா டே இப்படி படுத்துறீங்களாடா, ஒருத்தன் என்ன அடிங்கடா, இந்த மாதிரி கும்பலாக அடிக்காதீங்கடா. அந்த வீட்டில் வேறு ஒருத்தருக்கான், அதனால தான் அந்த பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். சரி அவன் இப்போதைக்கு நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன், பொறுமையாக இருந்து இங்கே இருக்கிற பொண்ணை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். சரி ஒரு ஃப்ளாஷ் பேங்க், டே இவன் வேறு க்ளோவில் உடைக்கி பார்க்குறான்டா. ஆ, சரி நம்மக்கிட்ட ஒரு இன்னும் ஒரு ஃப்ளாஷ் பேங்க் இருக்குது, அதை போட்டு பார்க்கலாம், கரெக்டாக போய் விழுதான்ட்டு. வேலை வேலை, சரி என்னடா இது, அந்த பொண்ணை எப்படியாவது அடித்தா தான் நம்ம வந்து உள்ளவே போக முடியும். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டோர் வீட்டில் இருக்கவன் மேலே பார்த்தீங்கன்னா எவனை ஒருத்தன் கிரைண்ட் போட்டிருக்கான். சரி அங்கே ஒருத்தன் சம்பவம் பண்ணுறான், நம்ம பொறுமையாக இருந்து இந்த பொண்ணை போடுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பொண்ணை அடிக்கிற போது பின்னாடி பார்த்து வந்து அடிச்சிருவானே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வேறு இருந்துச்சு. ஒரு க்ளோவில் போட்டு இந்த பக்கம் ஏறிட்டேன். ஏறிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், ஜோன் வந்து ஸ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு, ரொம்பவே பக்கம் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஜோனுக்கு வெளியே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஒரு க்ளோவல் போட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவல் போட்டு இந்த பக்கம் வந்து சரி வெயிட் பண்ணது போதும் ஏறி அடிச்சலாம் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு சரி யாரெல்லாம்னு பார்த்து க்ளோவலெலாம் உடஞ்சி அங்கே இருந்தது ஆல்ரெடி செத்து போயிருக்கா. அது தெரியாமல் இவ்வளோ நேரம் இங்கே வந்து நான் பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்படியே கொஞ்சம் ரைட்டில் திரும்பி பார்த்தா ஒருத்தன் அவன் பாட்டு வரான், போடு வந்துட்டேன். அவ்வளோதான் கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 6 கில் பண்ணியிருக்கோம், இன்னும் 5 எனிமி இருக்கானுங்க. அந்த 5 எனிமியாவும் நாம் தான் இப்போ போட்டு தள்ள போகிறோம். அது எப்படின்னு மட்டும் நீங்களே பாருங்கள். ஏன்னா மேட்ச்சு இப்போ தான் சூடு பிடிக்க போகுது, அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா க்ளோவால் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன். க்ளோவால் கிரனேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா லூட்டும் பொறிக்கிட்டு சரி இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக மெடிக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புனேன். சரி நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருந்தேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கன் சவுண்டெல்லாம் நல்லாவே கேட்க ஆரம்பிச்சது. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட வீடு இருக்குல்ல, இது பக்கம் வந்து நல்லாவே சவுண்டு கேட்குது. அங்கே சவுண்டு கேட்குற நேரத்தில் ஒருத்தன் என்ன போட்டு போடுறான்டா, பாதி எழுத்துக்கிறத குறைச்சி விட்டான். டே கேனப்பையிலே உன் சாவு எங்கே எழுதுனான்னு சொல்லிட்டு மெடிக்கெட்டெல்லாம் போட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இந்த பக்கம் வந்து ஃபுட் ஸ்டெப் கேட்குது, எவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு எனிமி இருக்கான். கிரனேட்டை குக் பண்ணி கில் பண்ணுற நேரம், அதனால கிரனேட்டை குக் பண்ணி கரெக்டாக வீசினேன். அது போய் கரெக்டாக அவங்ககிட்ட வெடியும் போது அவன் செத்துருவான். அவ்வளோதான், இந்தமாரி பல எக்ஸ்பர்ட்டான அங்கே பாருங்க ஒருத்தன் ஓடுறான். சரி நான் வந்து ஓட்ட வீட்டில் ஒருத்தனா இருப்பான்னு நினச்சேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கானுங்க, ரெண்டு பேரும் அந்த பக்கம் இருக்கானுங்க. சரி இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ட்ராப் செட் பண்ணுவோம், கடைசி நேரத்தில் ட்ராப் செட் பண்ணுவோம், அந்த ஜில் ஜோன் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 3 லேண்ட்மேனாக எடுத்து ஒன்று அப்படியே லைனாக வச்சுட்டேன். சரி இதில் வாடினா செத்திங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு க்ளோவில் போட்டு அங்கே நின்றேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தாவி வந்து வெடிக்க வச்சிருவான், ரெண்டு பேரும் காலி. அங்கேருந்து ரெண்டு பேருமே ஒரே கிரனேட் இல்லை, சாரி ஒரே லன்மையில் ரெண்டு பேரும் காலி. இப்போ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டோர் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கானுங்க, கீழே ஒருத்தர் இருக்கான் மேலே ஒருத்தர் இருக்கான். சரி அவங்களே அடிச்சு செத்துருவானுங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் அப்படி நடக்கலை. சரி இங்கே இருக்கிற லூட்டை போய் அடிக்கலாமா அப்படின்னு நினச்சேன். அடா போடா எதுக்குடா அந்த லூட்டெல்லாம் வேறு இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு அவனை அடித்தா அதுக்குள்ளே க்ளோவல் போட்டான் என் கீழே குதிச்சு. சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கானுங்க. சரி நம்மக்கிட்ட கிரண்டெல்லாம் இருக்குது, குக் பண்ணி வீசினா எல்லாத்தையும் சொல்லிட்டு வீசினேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீட்டுக்குள்ளே ஒட்டான்னு ஒருத்தன் க்ளோவல் போட்டு பொறுமை நின்ட்டான். உஷாராக இருக்கானுங்க நான் கடைசி நேரத்தில் கூட அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை நின்றேன். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் பிடிச்சி சுற்றி போட்டோம் மகளே, மறுபடியும் ஒரு லேக் ஆகும்னு நினச்சேன். எப்படி ஆகலை இந்த டைமு, ஒருத்தன் மட்டும் இந்த பக்கம் ஓடி வந்துட்டான், இன்னொருத்தன் எங்கே போனானே தெரியலையா. ஆ எவனோ பின்னாடி இருந்து அடிச்சுட்டு போகிறான்டா. சரி இந்த பக்கம் வந்து க்ளோவல்
போட்டு இந்த பக்கம் வரத்து வந்துட்டான்டா. ஐயோ யோ டே நீருங்களா ஆ டே இப்போ சாமி ஜஸ்ட் மிஸ் எப்படியும் நம்ம கிட்ட வந்து நிறைய லோவில் இருந்துச்சு அதனால உயிர் போடுச்சு போட்டு தள்ளி இவனை அவ்வளோதான். அப்படி இந்த பக்கம் இவனும் போட்டு தள்ளி அவ்வளோதான் முடிஞ்சு 11 கில் பண்ணிட்டோம். இந்த மேட்ச் நம்ம போயாவும் அடிச்சிட்டோம். இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராப் சம்பவங்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து நான் ட்ராப் சம்பவங்கள்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கம் பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதுவும் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் வந்து மறக்காம வீடியோ பார்த்துட முடியும். ஓகே மக்களே, இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்தது கடைசி மேட்ச்சு. சரி, இந்த மேட்ச்சை முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர், நீ வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போட்டுருவானுங்க. சரி, கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கே, கேம் விளையாடலாம், ட்ராப் சம்பவங்களாம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா மெயின்டெனன்ஸ் போட்டு வச்சிருக்கானுங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.